கொரோனா பரவலை தடுக்க தமிழகத்தில் வரும் 14ஆம் தேதி காலை 6 மணி வரை தளர்வுகளுடன் மேலும் ஒரு வார காலத்துக்கு நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தனியார் பாதுகாப்பு சேவை நிறுவனங்கள் மற்றும் அலுவலகங்கள், வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு பராமரிப்பு உள்ளிட்ட சேவைகள் இ பதிவுடன் அனுமதிக்கப்படும் எனவும், மின் பணியாளர், பிளம்பர்கள், கணினி மற்றும் இயந்திரங்கள் பழுது நீக்குபவர் மற்றும் தச்சர் போன்ற சுய தொழில் செய்பவர்கள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை இ பதிவுடன் பணிபுரிய அனுமதிக்கப்படுவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மின்பொருட்கள், பல்புகள், கேபிள்கள், சுவிட்ச்கள் மற்றும் ஒயர்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படலாம். மிதிவண்டி மற்றும் இருசக்கர வாகனங்கள் பழுது நீக்கும் கடைகள் மட்டும் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படலாம். கல்வி புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவை தவிர வாடகை வாகனங்கள், டாக்ஸிகள் மற்றும் ஆட்டோக்களில் பயணிகள் இ பதிவுடன் செல்ல அனுமதிக்கப்படும் எனவும், மேலும் வாடகை டாக்ஸிகளில் ஓட்டுநர் தவிர 3 பயணிகளும், ஆட்டோக்களில் ஓட்டுநர் தவிர 2 பயணிகள் மட்டும் அனுமதிக்கப்படுவர் எனவும் அரசின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் கொரோனா வழிகாட்டு முறைகளை கடைபிடித்து ஒத்துழைப்பு அளிக்க அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது.